அதனால்தான் நம்ம அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் ஒரு ஆபத்து வரும்பொழுது உடனே பயந்துடுறோம், ஒரு நடுக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம், ஒரு பேட் நியூஸ் வந்தால் நம்ம அப்படியே நடுங்கி போயிடுறோம். ஜெபம் நம்மளை தைரியப்படுத்தும். Prayer makes us to be bold. Hallelujah. ஜெபம் நம்மளுக்கு தைரியத்தை தரும். அதே அதிகாரத்தில் வசனம் 15-16 வாசிங்களே. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே. ஐயோ அப்படின்னா பதறி போயிட்டான், பயந்துட்டான். ஐயோ என்ன ஆக போகுது, இப்ப என்ன ஆக போகுது. இன்னைக்கு நம்மளும் பல தடவை இந்த மாதிரி சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறோம். வென் வி ஃபேஸ் அ ப்ராப்ளம், நம்ம எப்பவுமே சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல, சொல்லாமல் வந்து எனக்கு இது பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கொண்டு சொல்லிட்டு வராது, உங்களுக்கு வார்னிங் கொடுத்துரு, திடீர்னு வந்து நிற்கும். அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இப்படி தான், ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வாசிச்சு முடிங்க. என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாத. பாருங்க, அட்டாக் பண்ண வந்தது யார, எலிசாவை. வேலைக்காரன் கூட விட்டுருவான் கண்டிப்பாக, ஆனால் அவன் அப்படி பயப்படுறான். ஆனால் சம்மந்தப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும், பயப்படாது. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான், பயப்படாது. ஹல்லேலூயா. படிங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், இதுதான் வித்தியாசம். வேலைக்காரன் ஜபிக்கிற மனுஷன் கிடையாது, இந்த தீர்க்க தரிசி ஜபிக்கிற மனுஷன், இதுதான் வித்தியாசம். ஏன் நம்மளை பயம் சூழ்ந்து கொள்ளுது, என்ன காரணம், வாய் வி ஆஃபன் ஃபால் இன் டு ஃபியர், வாட் இஸ் த ரீசன், பிகாஸ் வி ஆர் ப்ரேயர்லெஸ். ஜெபம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால தான் நம்ம அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் ஒரு ஆபத்து வரும்பொழுது உடனே பயந்துடுறோம், ஒரு நடுக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம், ஒரு பேட் நியூஸ் வந்தால் நம்ம அப்படியே நடுங்கி போயிடுறோம். இப்போ எலிசாவோட காதுக்கு வர்ற காரணம் தெரியுமா, ஒரு பேட் நியூஸ் வருது. இட்ஸ் நாட் அ குட் நியூஸ், அது பேட் நியூஸ். அதை கேட்டோடனே பார்க்க போனால் அவன் பயந்துருக்கணும், கொஞ்சமாவது பயம் வந்திருக்கணும். ஆனால் பைபிளில் தெளிவாக எழுந்திருக்குது, அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அந்த சொன்னவனை பார்த்து பயப்படாதன்ட்டு ஆறுதல் சொல்லுகிறான். ஒரு ஜபிக்கிற மனுஷன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான், தேவனை தவிர்த்து. A prayerful person will never fear anyone except God alone. இதான் ஜபிக்கிற மனுஷன். ஸோ இதான் ஜபிக்கிற மனுஷன். உங்கள் எல்லாத்துக்கும் பயம் வந்திருக்குதுங்களா, வந்திருக்குது. பயம் எல்லாத்துக்கும் ஒரு வித்தையை காமிச்சிருக்குது. அந்த பயம் வரும்பொழுது கை கால அப்படியே நடுங்கும், பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஷேக் ஆகும். அந்த காம்னஸ் இருக்காது, இமோஷனலி நம்ம டவுன் ஆயிடுவோம், பேனிக் ஆயிடுவோம். ஆமாவா இல்லையா? அப்படி இங்கே ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிறான், கொஞ்சம் கூட பயப்பில், ஏன் தெரியுமா, அந்த ஜெபம். ஜெபம் ஹல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமை, அவனுடைய அதிகாரம் எல்லாம் எங்கே தான் அடங்கியிருக்குது, பயம், மனுஷனோட பயத்தில் இருக்குது. அந்த பயத்தை வந்து மனுஷன் மேலே கொட்டும் பொழுது மனுஷன் விழுந்து போவான், சோர்ந்து போவான், அவன் மறித்து கூட போவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பயமுறுத்துக்கிற காரியத்தை கொண்டு வருகிறதுக்கு முன்பாக உங்களையும் ஆண்டவரையும் ரொம்ப தந்திரமாக பிரிச்சிருவான், ஜெபம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள தெரிய விட்டுருவோம். When he make you to be a prayerless person, it is very easy for him to attack you through the fear. பயத்தினால் உங்களை தாக்க முடியும். ஆனால் நீங்கள் ஜபத்திலே இருக்கிற ஒரு மனுஷன், ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன், கர்த்தரை நம்பித்திடனாக இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ரிசீவிங் அ டைரக்ட் பவர் ஃப்ரம் காட். ஜபிக்கிறவனுக்கு எப்போதுமே ஒரு வல்லமை, ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஆண்டவர் கூட. அவன் ஒரு நாளும் பேட் நியூஸ் கேட்டால் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான், ஹீ நோஸ் தட் காட் இஸ் வித் ஹிம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஜபிக்காத மனுஷனுக்கு எப்படி தான் இருக்கும், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, என்னை விட்டு விலகிட்டாரா, என் கூட இல்லையா, அந்த ஒரு நடுக்கம் வந்துடும். ஆனால் இப்போ தான் காலையில் நான் ஜபிச்சுட்டு வந்தேன், சமூகம் நின்றேன், ப்ரெசன்ஸ் நல்லா நிரம்பி இருந்தேன், வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை பயப்பட மாட்டேன். இப்போ தானே நான் போய் பார்த்துட்டு வரேன், அவர் என் கூட தான் இருக்கிறார், என் பின்னாடி இருக்கார், என் முன்னுக்கு இருக்கார், என் வலது எழுதி இருக்கார், அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஜபிக்கிற மனுஷன் எப்போதுமே எல்லாத்தையும் தைரியமாய் சந்திக்க முடியும். ஆனால் ஜபிக்காத மனுஷன் எல்லாத்துலேயும் சோர்ந்து போய் விழுவான், பயத்தில் விழுந்து கடுப்பான். வென் யூ பி அ ப்ரேயர்ஃபுல் பர்சன், யூ நோ ஒன் திங் ஃபார் ஷுவர், தட் காட் இஸ் வித் யூ. உலகத்தை உருவாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார், வானத்தையும் பூமியை படைத்தவர் என்னோடு இருக்கிறார், ஒன்றும் என்னை தொட முடியாது, ஒன்றும் என்னை அசைக்க முடியாது. You will know that God is in control of everything that you are enduring in your life. Hallelujah. இதான் ஜபத்தின் வல்லமை.
prayer makes you to be very powerful, very strong. ஒரு பலவானாக தேவன் மாற்றுவார். இதை குறித்து நீங்க கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆனா ஜெபம் என்ற ஒரு டாபிக் வந்துட்டா நம்ம தூரம் ஓடிடும். We don't like to spend hours with the Lord. பயத்துக்கு பயத்தை எதிர்த்து நிற்கிற ஒரே வழி தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். நீங்க வெளியே சில ஆட்களை போய் பார்ப்பீங்க, அவங்க பிரச்சனை சொல்லுது, சில நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஆறுதலா இருக்கும். ஒன்லி ஃபார் அ மூமெண்ட். அப்புறம் திருப்பி அந்த பயம் வந்துடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் ஊறி இருந்தீங்கன்னா, இந்த பயத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லாமல் போயிடும். நீங்க எப்போதுமே அசைக்கப்படுவதே இல்லையா? இஃப் யூ ஆர் அ ப்ரேஃபுல் பர்சன், எழுந்தப்பட்டிருக்க நீதிமான் அவன் என்ன இருக்கோ அசைக்கப்படுவதே இல்லையோ. இஃப் யூ ஆர் அ ப்ரேஃபுல் பர்சன், யூ ஆர் நாட் ஷேக்கன் அட் ஆல். கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, ஒரு இன்ச்சு கூட உங்களை நவுத்த முடியாது. இதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. சேட்லி ஒன் திங் டெல் யூ, நம்மளோட தாய் தகப்பன் காலத்தில், அதாவது நம்ம பாட்டி தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இந்த சீக்ரெட் தெரியும். ஏன்னோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப புரிஞ்ச ஒரு காரியம். இன்றைக்கி நமக்கு இது புரியல. நம்ம வளர்ந்த விதம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற விதம் டோட்லி டிஃப்ரெண்ட் தென் தோஸ் டேஸ். ஹல்லேலூயா. ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஜபிக்கிற தாய்மார்கள் அநேகர் இருந்தாங்க, ஜபிக்கிற தந்தைமார்கள் அநேகர் இருந்தாங்க. They settle everything. They encounter all kind of challenges through their prayers. இன்னைக்கு ஒரு சபை உங்களுக்கு வந்தீங்கன்னா, விரல் விட்டுனீங்க எத்தனை ஆண்கள் இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி பார்த்தா எந்த அளவுக்கு ஆண்கள் இருக்கணும் அந்த அளவுக்கு பெண்கள் இருப்பாங்க, ஈக்குவலாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க சபையில். என்ன காரணம் தெரியுமா? ஜபம் இல்லாதபடி நாள், ஜபம் இல்லாதபடி நாள். பட் தோஸ் டேஸ் நான் சில வயதான ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா சபைக்கு, மாஸ்டர் ஒரு ஒரு உங்களோட மெசேஜில் வந்து 15-20% இருக்குது, இது அந்த காலத்து இருக்க மாதிரி இருக்குன்னு. அப்போ தான் அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க ஆட்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 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 3 வசனத்து மேலே போட்டால் பாஸ்டர்னா நிறைய வசனம் கொடுக்குறீங்க, நிறைய ஜோக் சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் ஜோக் சொன்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு நம்ம ஜோக் புக் தான் இப்போ படிச்சுட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆனால் நான் பார்த்த அந்த ஆட்களை நான் பார்க்கும்போது, ஆரம்ப நாட்களில் அந்த வயதான ஆட்களை பார்க்கும்பொழுது, நிறைய வசனம் கொடுக்குறீங்க, இதுதான் வசனம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வசனத்தை கொண்டு பேசுகிறீங்கன்ட்டு. இப்போ இருக்கிறவங்க நிறைய ஜோக் கொடுங்கன்றாங்க. என்ன தான் ஜோக் சொல்கிறது? கிட்ட தூக்கம் வருது பாஸ்டர், அப்போ ஆவி மறித்து போயிடுச்சுன்றார். நீங்கள் ஜோக்குனால் வாழ முடியாது, வார்த்தையால் தான் வாழ முடியும். பூமியில் உண்டாகிற இந்த நிரந்தரம் இல்லாத சந்தோஷம் உங்களை வாழ வைக்க முடியாது. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட், டோட்லி டிஃப்ரெண்ட். அந்த அந்த மேன்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போகிற ஆட்கள் தான், யால் பர்சன் ஹூ கோஸ் டு ஒர்க். அந்த நாட்கள்லாம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு நல்லா ஆஃபீஸ்லாம் வேலை கிடைக்கும். இப்போயாவது நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யணும். அப்போலாம் எல்லாம் கூலி வந்து அதிகம் போக முடியும். வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சர்ச் நிற்பாங்க, வந்து விடிய ஆல் நைட் பிள்ளை கூட உட்காந்து நின்றுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது, திரும்ப ஜெபம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஸ்திரீயும் ஜெபிக்கிறது இல்லை, கணவனும் ஜெபிக்கிறது இல்லை. அதான் அப்படியே குளிரும் இல்லை, அனலும் இல்லை. இந்த ஜபம் நம்மளை அப்படியே அப்படின்னு எப்படின்னா, ஜபம் ஐயோ ஜபமா அப்படின்னு பேர். வாலிபர்கள் கூட ஜபம் பிடிக்க மாட்டேது இப்போ. தி டோன்ட் லைக் ப்ரே, ஐயோ ஜபமா, என்ன ஜபம் 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 ஜபம்ன்றாங்க அப்படின்னு. பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் போயிட்டு ஆண்டவரை சந்திக்கணும் ஆசைப்படனா ஜபம் தான் போதப்படி உங்களுக்கு. ஜபத்தில் நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொண்டா தான் நீங்கள் தேவனை சந்திக்க முடியும். நோ மேன் கேன் எவர் ஹேவ் அன் என்கவுண்டர் வித் த லார்ட் விதவுட் ப்ரேயர். ஜபம் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது. ஐம் ஜஸ்ட் லைக் யூ, ஒரு காலத்தில் நானும் எனக்கு ஜபம் பிடிக்காது என்ன சொல்ல, ஆனால் ஜபத்துக்குள்ளே போக போக ஜபத்தோட மகிமை என்ன, அதோடய கனிகள் என்னென்னு நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஜபம் டயர்டாகவே ஆகிறது இல்லை, ஜபம் தான் என்னோடய விருப்பமாக மாறுது. யூ மஸ்ட் பிகம் லைக் தட். இப்படி மாறும் பொழுது தான் உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்டேபிளாக போக முடியும். இல்லை அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது பயந்து போய் நடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. This must not happen. நீங்கள் மாறணும். See, if you are a prayerful person, நீங்கள் எப்படி எப்படி கோலியாத்தையும் சாய்க்க முடியும். ஹல்லேலூயா.